விடாமுயற்சி உள்ளவர்கள் தான், பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் ராஜ்யத்துக்குள்ளே போவார்கள். John the Baptist, தீகதரிசிகளும் கட்டளைகளும் மோசேயும் தீகதரிசிகளும் வழங்கி வந்தது, அது முதல் தேவனுடைய ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறது. சோ இயேசுவை சொல்லும் நேரத்திலே ஜான் தி பேப்டிஸ்ட் ஸ்நாபகர், அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்க துவங்கிட்டார். சோ அது முதல் ராஜ்யத்தின் செய்தி அறிவிக்கப்படுகிறது. உள்ளே போகிறவர்கள் பலவந்தமாய் போகிறார்கள். The violent take it by force. Right? Very important. பலவந்தமாய் உள்ளே போகிறவர்கள் உள்ளே பிரவேசிப்பார்கள். வே ஒருவரையும் விடாது போறதுக்கு. முதலாவது அது இந்த பரப்பை செய்கிறது, வார்த்தையை கேட்க விடாம பண்ற. என்னவும் செய்யலுமோ அதை செய்யும். And he give me fresh words so that I may speak to your people. So Yohanan, ஆறாவது வார்த்தை அவ அதிகாரத்திலே அவர் தம்முடைய மீட்டிங்கு வந்தாக்கள் கடைகள் ஒன்றுமே இல்லாதபடியால் சாப்பாடு கொடுக்கிறார். ஒரு சிறுபடியன் கொண்டு வந்த பார்சல் 500 ரொட்டியும் 2 மீனும் இருந்தது. அதை கண்டு அதை சொன்னாங்க, நீங்கள் சாப்பாடு கொடுங்கள் என்று அவர் சொன்னதும் இதே மாத்திரம். ஸோ அதை என்னிடம் கொண்டு பாருங்கள் என்று சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்த்து டாடிக்கு நன்றி சொல்லி அது பெருக ஆரம்பித்தது. சைஷர்கள் அதை ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டு ஆண்கள் 5000 பேர் பெண்களும் பிள்ளைகளும் எண்ணவில்லை. அவர்கள் மீதியாக 12 கூடைகளும் எடுத்தார்கள். அது ஒன்றையும் வீணாக்க வேண்டாம் என்று சொன்னார். அதுக்கு பிறகு நடந்தது எங்களுக்கு தெரியாது. And then சிஷ்யர்களோடு அவரிடத்தில் நிற்காமல் அக்கறைக்கு போயிட்டார். சனம் இதை கேள்விப்பட்டு அங்கோடி போய் ரபா எப்போய் நீங்க வந்த நீங்கன்னு கேட்ட நேரம் அவர் சொன்னார், நீங்க அற்புதத்தை கண்டு என்னட்ட ஓடி வர இல்லை. நீங்கள் வந்தது வயிறு நிறைய சாப்பிட்டபடியா அண்டுபட்டு சொன்னார், அழிஞ்சு போகிற உணமாகிய வயிற்று சாப்பாடு பிரயாசப்பட்டு உழைக்க வேண்டாம், செயல் புரிய வேணாம். அழியாத உணவு அதற்காக செயலை நடப்பீர்கள். அதை உங்களுக்கு மனுமகன் அவர் கொடுப்பார் என்று சொன்னார். உலகத அப்ப அந்த செயல் நாங்க என்ன செய்ய வேணும் என்று கேட்டோன்னு அவர் சொன்னார், அவர் அனுப்பினவரை பிதா அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியுங்கள். அப்ப சனம் கேட்டது, உமை நாங்கள் விசுவாசிக்கிறதுக்கு என்ன அடையாளம் காண்பிப்பீர்?
ஐந்து ரொட்டியும் ரெண்டு மீனும் மெருகு பண்ணி வேறொரு அடையாளத்தவை இப்பதான் நடந்து முடிஞ்சது. அவர் சொன்னால் அந்த மோசே உங்களுக்கு மனதில் இருந்த அந்த மன்னாவை ரொட்டியை கொடுக்கவில்லை, என் தாப்பன் என் பிதா தான் அதை கொடுத்தார். ஓகே, அவர் அதை கொடுக்கவில்லை. வானத்தில் இருந்து வந்த உண்மையான ரொட்டியை சாப்பாடை உங்களுக்கு கொடுக்கிறார் என் பிதா. உண்மையாக உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாப்பாடை தாரும் எப்பொழுதும் எங்களுக்கு. இயேசு சொன்னார், என்னிட வர்றார்கள் பசியட மாட்டாங்க, தாகமடைய மாட்டாங்க ஒரு காலம். என் டாடி அனுப்புகிறார்கள், எல்லாரும் என்னிட வருவாங்க. ஆகையால் என்னென்ன வாராக்களை நான் தள்ளிவிடுவதில்லை. அருளப்பர் 6:37 யோகானன் இப்ப சொல்றார், என் சித்தப்படி அல்ல, டாடியின் சித்தப்படி செய்யவே வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். சொல்ல தொடங்குறார் மெதுவாக. எது எந்த நேரம் சொல்ல வேண்டுமென்று டாடிக்கு மகனுக்கு தெரியும். டாடி அந்தந்த காரியத்தை அந்த நேரத்தில் சொல்ல வைக்கிறார். டாடியின் சித்தப்படி செய்ய வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். அண்ட் தென் அது 38 மிக முக்கியமான எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அதுக்கு பிறகு 41 வாக்கியத்திலே, நான் வானத்திலே இருந்து வந்த உணவு சாப்பாடு வானத்திலே இருந்து இறங்கி வந்தேன். இப்பொழுது வானத்திலே இருந்து வந்த சாப்பாடு அவர்கள் முறுமுறுத்து இவர தாயங்களுக்கு தெரியும், தாப்பன தெரியும், ஜோசப்பு இவர் எப்படி இப்ப சொல்றான், வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். தாயும் இருக்கு, ஆறாவது அங்க இருந்து இறங்கி வரலாமா? அப்ப அதுல முறமுக ஆரம்பித்தார்கள். 44 சொன்னார், என் தகப்பன் டாடி ஒருவனை ஒருத்திய எழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்ன வரான். சரி, நாற்பத்தி எட்டாவது வார்த்தையில் வாழ்க்கையின் உணவு நானே. உபாகமம் 40 அவர்களுக்கு கவனி சொன்னது கற்றுக் கொடுத்தது, மனுஷன் சாப்பாட்டினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயின் என்று புறப்படுகிற அவர் வாயிலே
அதை ஒரு முப்பத்தி மூன்று சங்கீதத்தை ஒருக்கா பார்ப்போம். முப்பத்தி மூன்று ஆறு பாடல்கள். யெகோவாவின் வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலும் அவைகளில் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. சுவாசம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், ருவாக் என்றதுக்கு எத்தனையோ மொழிபெயர்ப்பு, ஆவி, காற்று, பிரசன்னம், இருதயம், சுவாசம், பார்த்தீங்களா? யெகோவாவின் வார்த்தையினால் வானங்களும் the word அவருடைய வாயின் சுவாசத்தினால் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. ஓகே, இப்ப ஞாபகமா நேற்றைய தினத்தில் நான் படிப்பிக்க நேரம் கடைசியில் உணர்ந்து முடிச்சால் என் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையுமாய் இருக்கிறது. என் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் பலவீனமானது, ஒன்றுக்கும் உதவாது. அவ்வளவும் சொன்னதுக்கு பிறகு என் சதையை சாப்பிட்டு என் ரத்தத்தை குடிக்காதவர்களுக்கு தீத்திய வாழ்வே இல்லை, என் மாமிசம் உண்மையான சாப்பாடு, என் ரத்தம் உண்மையான பானம், இதை சாப்பிட்டு அதை குடிக்க வேணும் என்று சொல்லி போட்டு கடைசியில் வந்து மாமிசம் ஒண்ணுக்கும் உதவாது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அதுக்கு பிறகு என் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். நவ் வாழ்க்கையின் சாப்பாடு நானு என்று 48 சொன்னார். நானே வாழ்க்கையின் உணவு. இதை சாப்பிடுகிறவன் சாகாமல் இருக்கும்படி வானத்திலே இருந்து வந்த உணவு இதுதான். அதுக்கப்புறம் உடனே சொல்ற, நானே வானத்திலே இருந்து இறங்கின வாழ்க்கையின் உணவு. அப்பவானத்தில் இருந்து இறங்கின அதையெல்லாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். எப்படியாக அவர் டடியும் அவருமாக அருளப்பர் புத்தகம் முதலாம் அதிகாரம் முதலாவது வார்த்தையிலே ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாகி இருந்தார். அந்த வார்த்தை அவருக்குள் ஜீவன் வாழ்க்கை இருந்தது. வார்த்தைக்குள் வாழ்க்கை. அது மனுஷருக்கு ஒளி. இந்த
சும்மா பஞ்சாலியோட தொங்கிக் கொண்டு புருஷன் மண்டபத்தில் வந்து உட்கார்ந்த நாளெல்லாம் உடைஞ்சு போச்சு. முடிஞ்சது. எலி பொறியில் ஆகப்பட்ட மாதிரி எலி ஆகப்படுவாய் மனம் தருமாவிட்டால் நாங்கள் கேட்க வேண்டிய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்ப படிக்க இயேசுவா அனுப்பப்பட்டார். பூமிக்கு தாவியான ஒரே செய்தி வர இருக்கும் ராஜ்யம், புதிய ஊர அரசாங்கம். வயதுக்கு மட்டும் ஓடி 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 உழைக்காத பிசினஸ் முதல் அல்ல. யேசுவாவின் வார்த்தையின்படி அவரது ராஜ்யம் முதல். உன்னுடைய படிப்பு குடும்பமோ எதுவோ முதல் அல்ல, அவருடைய ராஜ்யம். புருஷனோ பஞ்சாதியோ முதல் அல்ல, அவருடைய ராஜ்யம். உன் பிள்ளைகள் முதல் அல்ல, அவருடைய ராஜ்யம். அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை அவரோடு ஆளுக செய்ய தகுதி உள்ளவர்கள் அல்ல. மறுபடியுமாக யேசுவா அந்த யோவானன் 6 அதிகாரத்திலே அருளப்பெரு 57 உயிருள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் டடியினால் வாழ்கிறது போலவும் என்னை சாப்பிடுகிறவனும் என்னாலே வாழ்வான். முதலாவது இப்ப இதை நாங்க வாசிக்கிறோம், அவரை சாப்பிடுறதுக்கு சரி எங்க வச்சு புடுங்க, அதுவும் அவரை சாப்பிடுறா எல்லாரும் சாப்பிடலாம், ஒராள் தானே எதுவுமே சாப்பிடுறது அவர் சதையும். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். வானத்தில் இருந்து இறங்கிய சாப்பாடு இதுவே என்று சொன்னார். தான் தான் வானத்தில் இருந்து இறங்கிய சாப்பாடு. அப்ப இவர் இப்படி சொன்னோடனே அவர் சதையை சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்காதவனுக்கு இத்தே வாழ்வியில்லைன்னு அவரை பின்பு தொடர்ந்து போன சுவிசேஷர்கள் அநேக பேர், கொஞ்ச பேர் அல்ல, அநேகர். 66 யோகானன் 6:66 அவருடைய பின்தொடர்ந்து போகவில்லை. யாரு கேப்பான்? இது ஒரு கதையா வாங்க போவோம், இது எங்களுக்கு விளங்குறது இல்லை. இப்படி எத்தனையோ நடக்கும். வருஷங்களாக ஏவாள் பொய்யான போதனையை கேட்டு நம்பின மாதிரி பிசாசின் சொற்களை மூண்டாம் அலைங்கிற ஒரு ஆளை விசுவாசிக்கிறேன் என்று தங்கட விருப்பப்படி செய்து 325 பிடிச்சு கொண்டது. இன்னும் பிடிச்சு கொண்டதான் இப்ப வந்து உண்மை வழிபடு நேரம். ஆஹா, இதாரு கேக்கிறது? மூன்று பேர் இருக்கிறாங்க, மூன்று தேவர்கள், மூன்று பேரும் வித்தியாசம், மூன்று பேரும் உண்டு. ஓகே, அதை பிடிச்சு கொள்ளு. அங்கால எல்லாம் முடிய சதையை சாப்பிட்டு ரத்தம் அண்டி சொல்லி
அகலேன்னு சொல்றார். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாமிசமும் உண்டுக்கும் மதமாது ஒரு ஆள் கேக்கல. சொன்னீங்க உம்முடைய மாமிசத்தை சாப்பிடுவோம் என்று, குழப்பம். எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. யார் யாருக்கு தொடர்ந்து உண்மையை பிடித்துக் கொள்ள இருதயம் என்று அவருக்கு தெரியும். அநேக பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. அவரோடு போகவில்லை. அதோ ஆறாம் அதிகாரம் 66. இதில் இருந்து நாங்கள் அவருடைய உதவியோடு எடுக்க வேண்டும். என்னத்தை சாப்பிடுற? ஏன் இந்த சாப்பாடை பற்றி சொல்ற? வயிறு செரிசிக்கப்பட்டது சாப்பாடுக்கு. சாப்பாடு தேவன் ஆரம்பத்திலே கொடுத்தது. 1:15-16 ஆரம்ப புத்தகம். பழந்தரும் மரங்கள், பழத்துக்குள்ளே விதை, சகல மரங்களும் சாப்பிடக்கூடியவைகள் எல்லாம் மனுஷனுக்கு சாப்பாடாக கொடுத்தார். ஓகே, மனுஷனுக்கு மிருகங்களுக்கும் அதே மாதிரி சாப்பாடாக கொடுத்தார். புல் தொடக்கம், இலை குலைகள் எல்லாமே சாப்பாடு. ஏன்? வயிறை உண்டாக்கினவர் தேவன். அங்கே சாப்பாடு போய் அந்த சரீரத்துக்கு பலனை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய அநாதை திட்டம். இது சாப்பிடாமல் மிருகங்கள் உயிர் வாழ முடியாது. மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றுக்கும் சாப்பாடு தேவை. அதில் தானாக போய் தங்கள் சாப்பாடை சாப்பிடும். எது சாப்பிட வேணும் தேவைப்படக்கூடாது என்று இந்த பறவைகளோ மிருகங்களோ தெரியும். அதுகளுக்கு தெரியும். நச்சு பழங்கள் அது இதுகள் சாப்பாடு. இதைத்தான் 40 வருஷம் வனாந்தரத்திலே நல்லா சட்டிகளுக்கு முட்டிகளுக்கு முன்னால இருந்து இறைச்சியும் வெங்காயமும் லீக்ஸும் தக்காளியும் சாப்பிட்டாக்கள். வெளிக்கட்டு விடுதலையிலே வெளியே வந்ததும் அவங்களுக்கு சாப்பிட்டு பழகினார்கள். அந்த மன்னா சரி வரல. தேவனுக்கு தெரியும் வனாந்தரத்தில் ஒன்றுமில்லை என்று. வாயின் ருசியை கொடுத்தவர் டேஸ்ட் அவர். ஆனால் அவங்க முறுமுறுத்தாங்க, யார் சாப்பிடுறது எந்த நாளும் இந்த மன்னா, வேற ஒன்றுமே இல்லை. தேவனை கோபப்படுத்தினார்கள். அப்ப அவர்களுக்கு கற்பித்தது, இந்த கடந்த 40 வருஷங்களில் உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் சாப்பாட்டினால் மட்டுமல்ல, வயிற்று சாப்பாடு தேவனுடைய வாயில் என்று புறப்படுகிற ஒவ்வொன்றினாலும் அவன் வாழுவான். பெரியோரு உண்மை. இது உலக ஜனத்துக்கு தெரிய வேணும். வயிற்று சாப்பாடு காணாது. 6:13 வயிறுக்கு உணவும், உணவு வயிறுக்கும்.
தேவன் ஒரு ரெண்டையும் அழிய பண்ணுவார். பயிரையும் உணவையும் அழிய பண்ணுவார். ஒரு நேரம் வரும், அது முதலாவது நியமங்கள் திட்டங்கள். அவர்கள் அதை அறியவில்லை. அதே காரியத்தை பிசாசு சாப்பாட்டிலே கைய வைத்தது. ஆரம்பத்திலே சாப்பிடக்கூடிய எல்லா மரங்களும் இருந்தது. தவிக்கப்பட்ட ஒரு மரம், நன்மை தீமை அறியத்தக்க மரம், அது இருந்தது. வாழ்க்கையை கொடுக்கும் பழம் அதை உடைய மரம் அவன் போட்டிருக்கிறான். ஜீவ மரம், வாழ்க்கையின் மரம், நமக்கு தெரியும் வாழ்க்கையின் மரம். அது உயர்ந்த தேவனின் மகன். தோட்டத்தின் நடுவிலே அதோடு சேர்த்து தோட்டத்தின் நடுவிலே தவிர்க்கப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க மரம், அந்த மரத்திலே பழம் சாப்பிடக்கூடாது. ஆரம்பத்திலே மனுஷன் ஆதாம் ஏவாள் பிசாசின் தந்திரமான பொய்க்கு ஏவாள் செவி கொடுத்து அவன் சொற்களுக்கு கீழ்ப்படிந்தாள். எப்படி தெரியும் கீழ்ப்படிந்தாள் என்று? அந்த பழத்தை சாப்பிட்டது. அதை காண்பிக்கத்தான் இந்த ரெண்டு மரமும் வந்தது. யாருக்கு கீழ்படுகிறாய்? மற்ற மரங்களில் உள்ள பழங்களை தாராளமாய் சாப்பிட்டிருக்கலாம். அதே நேரம் இந்த தவிர்க்கப்பட்ட மரத்தில் கிட்டத்தான் தோட்டத்தின் நடுவிலே வாழ்க்கையின் மரம் இருந்தது. நடுவில் தேவன் கொடுத்த கட்டளை ஆதாம் அறிந்திருந்தான். என்ன விதமாக அவளுக்கு மனைவிக்க சொன்னானோ கூறப்படவில்லை. பிசாசு கேட்டதும் எல்லா மரத்தையும் கனியையும் பழங்களையும் சாப்பிட வேணாம் என்று தேவன் சொன்னாரோ? எல்லாம் ட்விஸ்ட், குழப்பறது பேய். அவள் சொன்னால் இல்லை, எல்லா மரத்தின் பழங்களையும் சாப்பிடலாம், பிழை சாப்பிடவே சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியதற்கு மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாது, அதை தொடவும் கூடாது. பொய் சொன்னாள், வார்த்தையை கூட்டினாள், வார்த்தையை கழித்தாள். ஏற்கனவே பொய் தேவன் சொல்லவில்லை மரத்தை தொட வேண்டாம் என்று. அவள் சாப்பிட்ட நேரம் பிசாசின் சொற்களுக்கு கீழ்ப்படிந்தாள் என்பதை வழியாலே தெளிவாகிறது. மரணம் வந்தது, பாவம் உள்ளே வந்தது. ஆனால் குழம்ப வேணாம்,
முன்பதாகவே எவள் பொய் சொல்ல இல்லையா? சோ தொடமணம் என்று சொல்லலையே. இவன் பின்னால் புருஷன் பக்கத்தில் கட்டுக்கொண்டிருந்தவனே முதலாவது யாரோட காய்கறா என்று கேட்டிருக்கவன். பாம்பு, அந்த பாம்புக்கு கால் இருந்திருக்குது. அந்த பாம்பு ஒரு வித்தியாசமான பாம்பு. அந்த பாம்பு தரமா கதைக்கிற பாம்பு. நடந்து வந்திருக்கு தோட்டத்துக்கு. பாம்பா, யா அதான் நான் பாம்போடு நியாய தீர்ப்பு சொற்களை தேவன் சொல்லும் நேரத்திலே இண்டைக்கு தொடக்கம் நீ வைத்தாலே ஊந்து போவாய். காலுக்கு என்ன தேவன் போட்ட சாபம் இன்னைக்கு திருப்பி சாலைய முளைச்சு வலுப்பாம்பா மாறி இருக்கிறது. வெளிப்படை புத்தகத்திலே 6 தடவைக்கு மேலாக கூறப்படுகிறது. இந்த வலுப்பாம்பை மையமாகி வைத்து அது அதனாலே இழுக்கப்பட்ட ஒரு சனம் இருக்குது. சீனா வருஷா வருஷம் இந்த வலுப்பாம்பை கொண்டாடுவார்கள். கால் முளைச்சிருக்க பார்த்தீங்களா? இந்த சனம் இலங்கைக்கு வந்திருக்குது. இருளுக்குள்ளே இருக்கும் ஜனங்களுக்கும் 99% கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்களுக்கும் சபை கூட்டங்கள் எனப்பட்ட கூட்டங்களுக்கும் தெரியாது இதனுடைய பார தூரம். தகுந்த நேரத்தில் இந்த வலுப்பாம்பு தன்னை காண்பிக்கும். எங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எங்களுக்கு ஒரு மகன் கொடுக்கப்பட்டார். அரசாங்கம் அவர் தோளின் மேல் இருக்கும். அதாவது அந்த புதிய அரசாங்கம் யேசுவதான் ஜனாதிபதி. ஒரு ஜனாதிபதி எல்லா தேசங்களுக்கும். அவர் அங்கே எருசலேமிலே இருந்து அறிவார் எந்த இடத்துல என்ன நடக்குது. யாரும் தப்ப முடியாது. அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இருக்க. அப்ப பூமிக்கு என்ன தேவை? புதிய ஒரு அரசாங்கம், நீதி உள்ள ஒரு ராஜா இந்த பூமியை ஆள வேணும். இந்த நிலைமை சிலருடைய எண்ணம் ஒளிந்து போகும். எல்லா இடங்களிலும் பிரச்சனையும் விரக்தியும். இப்படி ஜனத்துக்கு நிம்மதி இல்லை. எந்த தேசத்துக்கு நிம்மதி? எங்கே ஒவ்வொரு தேசங்களுக்கும் பட்டணங்களுக்கும் அவர்களுடைய பிரச்சனையை வைத்திருக்கிறார்கள். பூமிக்கு தேவையானது தேவனுடைய அரசாங்கம், நீதியுள்ள ராஜா ஏற்கனவே நியமிக்கப்பட்டாயிற்று. அந்த அரசாங்கத்தின் ஜனாதிபதி சரி செய்யப்பட்டு இன்றைக்கு 3000 வருஷங்களுக்கு மேல் டேவிட் அந்த பாடலில் எழுதி வைத்தான், ஐ ஹவ் செட் மை கிங் ஓவர் மை ஹோலி ஹில்.
பரிசுத்தமலை சீயோன் என்று சொல்லும் பொழுது எருசலாயமிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி அந்த சொல்ல மாத்தவிடம் அவரை முத்திரை போட்டு வைத்தேன். அபிஷேகம் இந்து மதத்திலே சொல்லப்படுகிற சொல். சுயவாள் சாப்பிட்டு நான் கீழ்படி நின்றதை காண்பித்தாள். அதுக்கு பிறகு தம்முடைய ஜனங்களை தெரிவு செய்து உடன்படிக்கையை நிறைவேற்ற எகிப்தில இருந்து விடுதலையாக்கி அவர்கள் சொந்த சித்தத்தின்படி முறுமுறுத்து தேவனை மதிக்காது மோசியோடு பிரச்சனைப்பட்டு வழி நடத்தி கொண்டு வரும் இடத்திலே தேவன் சொன்னார், முடிவிலே மனுஷன் வயிற்று சாப்பாட்டினால் உணவினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயினின்று புறப்படுகிற ஒவ்வொன்றினாலும் அவன் வாழ்வான். சொற்கள் பேச தேவையில்லை. செத்த சரீரமாக மண்ணிலிருந்து உருவாக்கின ஆதாம் மனுஷன் எழும்பள்ளி சொல்லவில்லை. அவன் நாசி மூக்கிலே இயேசுவா ஊதினார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. ஆனா கண்ணு முடிச்சோன்ன கண்டது யாரு? யேசுவா. நேச்சுரலி அவர் ஒன்னும் பேசவில்லை. விளங்குதா? மனுஷன் வயது சாப்பாட்டினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயினின்று புறப்படுகிற ஒவ்வொன்றினாலும் வாழுவான். உயிர்த்தெழுந்த யேசுவா அவர்களை புதிதாக கூப்பிட்டு சீஷர்களை அவர்கள் நாசையில் ஊதினார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். யேசுவா கங்கால பரிசுத்த ஆவி அவரே தான். என்ன எங்கால உயிர்ப்பிக்கும் ஆவி அவரே தான். சந்தோஷமா தலி தாக்குமி என்று செத்த பிள்ளைக்கு சொன்னார். 12 வயது ஆகி ஒரு பிள்ளை செத்து இருந்தது. தலியாக்குமி சிறுபிள்ளி நான் சொல்லுறேன் எழுந்திருந்து அப்பா அவள் செத்தவள் எழுப்பினாள். ஆனா நமக்கு அப்படி சொல்லவில்லை. உள்ளே பார்த்தாது இதெல்லாம் வேறு செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இல்லாட்டி ஒரு தேவன் அப்படியாய் இருக்க முடியுமா? சகலதும் அவர் மூலமாய் சரிசிக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்டது எல்லாமே அவர் மூலம் அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஆனிலே டாடி என்ன செய்ய பார்க்கிறாரோ அவரும் செய்வார். டாடியும் மகனும் என் டாடி வேலை செய்து வருகிறார். நானும் வேலை செய்கிறேன். யோகான 5:19. Well, come on, you read and you have to enjoy the words which are life and vaathigal aaviyum vaalkaiyum and the vaalkaiyai nee paruga venum. When you
அந்த வெளிச்சம் உள்ளே போகும் நேரத்திலே உன்னை பிடிக்க இல்லாத அதுக்கு பிறகு பேய் துரத்தி தீர்வான் எப்படியாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மனத்தாங்கள் அது இதை கொண்டு வந்து உண்டு சந்தோஷத்தை கொடுக்கற அதான் அவன் வேலை நாள் தொடக்கம். காலையில இருந்து சந்தோஷத்தை திருடி போடப்பாங்க. உங்கள் சந்தோஷம்தான் உங்கள் பலன் என்று நேயமையா சொன்னான். 8:10 வார்த்தை, The joy of Jehovah is your strength. Okay. Now, இப்பொழுது சாப்பாடு வயிற்று சாப்பாடு மட்டும் காணாது. இயேசுவையே தன் சதையை சாப்பிட்டு ரத்தத்தை குடி வச்சான். அதுக்கு பேர் வந்தாங்க முடிவில் ஒரு சொல்லோடு சொல்லிவிட்டார், மாமிசம் எக்ஸ்கியூஸ் மீ ஒன்று கூதவாது. ஓகே, ஏசாயாகு ஏசையா இசையாசிக்க தரிசியின் புத்தகம் 55 அதுக்கு முதல்ல முன்னுக்கு பாப்பம் எங்களுக்கு இந்த வாழ்வு கொடுக்கும் சாப்பாடை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேணும் என்று கேட்டார்கள். 6:35 இயேசு அவர்களை நோக்கி, இயேசு வாழ்க்கையின் ரொட்டி நானே, என்னிடத்தில் வருகிறவன் பசியடையான் ஒரு காலம், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் நாகமடையான். ஓகே, இப்ப இயேசு 55 ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அன்னைக்கு பாருங்கள். டாடி, பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து உட்காருங்கள். அப்படியா, வாங்கி சாப்பிடுங்கள். காசு இல்லாம வாங்கி சாப்பிட்டுட்டோம், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் வாங்குங்கள். 7 சொல் கொள்ளுங்கள். திராட்சரசமும் பாலும் வாங்கு வாங்குங்கள். நீங்கள் ரொட்டி சாப்பாடு இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். இப்ப இது ஞாபகம் வருது உங்களுக்கு, ஏன் சரியான சாப்பாடு இல்லாததற்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிக்கிறீர்கள். பணத்தை கொண்டு போய் கொட்டுறீர்கள். 6 27 அழிந்து போகிற சாப்பாட்டுக்காக அப்ப மாறி மாறி எழுது. அங்க 6:27 போடு, 55 எஸ்ஐயாகும். அதில் 2 வார்த்தைக்கு பண
அழிந்து போகிற சாப்பாட்டுக்காக அல்ல, நித்திய வாழ்க்கை பெறைக்கும் நிலை நீக்கிற சாப்பாட்டுக்காக செயலை நடப்பீர்கள். அதற்காக பிரயாசப்படுங்கள். மனுமகன் அதை உங்களுக்கு கொடுப்பார். பிதாவாகிய தேவன் அவரை முத்திரை போட்டிருக்கிறார். எதற்காக இவையாரை அனுப்பப்பட்டார்? இதற்காக அனுப்பப்பட்டார். அவர் தான் சாப்பாடு. உலகம் எல்லாத்துக்கும் உணவு. பணம் இல்லாம வாங்கி சாப்பிடலாம், குடிக்கலாம், பார்த்தீங்களா? அப்ப இங்க நீங்களா ரொட்டி இல்லாததுக்காக பணத்தையும் தெரிவு செய்யாத பொருளை நீங்கள் பிரயாச செலவழிப்பானேன் உங்கள் பிரயாசத்தை, சரிங்களா? அங்க போடுங்க 6:27. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து ரகசியமானது கவனமாய் செவி கொடுத்து, இதான் நாங்கள் செய்கிறதில்லை. அன்றைக்கு நான் இது வழக்கமாக நடக்கிறது. நான் வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒருபடியன் இப்ப சாப்பாடு கொடுப்படுது. எனக்கு கவனமாய் செவி கொடுத்து சும்மா இல்ல, நல்லவைகளை சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள். செவி கொடுத்து சாப்பிடட்டாம். அவர் வாயால சாப்பாட வருது. ஆமா, வயது சாப்பாடு மட்டும் காணாது. உலகம் அதைத்தான் தேடி அலைகிறது. இப்பத்தைய அந்த நாளிலே நான் காணவில்லை. இப்பத்தைய பிள்ளைகள் பிக் மேக் அண்டு இந்த மேக்டோனல் அதில் வேண்டி சாப்பிடுங்கள், வாய் திறக்கல வேண்டி சாப்பிடுங்கள். வாய் திறக்கல நாங்க கண்ட மண்ணுகள் இப்படி அது இப்படி ஆபண்ண அவ்வளவு பெருசு. கான்சன்ட்ரேட். எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமாக சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் இருதயம் கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இதில் இருக்க வாங்கி பார்ப்போமா? சரியா, இசையாஸ் 55. இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் வாருங்கள். நீங்களின் நிலைகளுக்கு அருகிலே வாருங்கள். பணமில்லாதவர்களையே வாருங்கள். வாங்கி உட்கொள்ளுங்கள், சாப்பிடுங்கள், வாருங்கள். பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். காசு கொடுக்க தேவையில்லை. உணவுக்கு
உதவாதவற்றின் மேல் பணத்தை ஏன் செலவிடுகிறீர்கள்? திருப்தி அளிக்காதவற்றின் மேல் ஏன் பிரயாசப்படுகிறீர்கள்? கேளுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். நல்லதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் இருதயம் கொழுப்பான உணவின் நிறைவுகளால் சந்தோஷப்படும். இலக தமிழ் அது இப்ப வாங்க இயலாது. சாப்பிடட்டாம், எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். கவனமாய் செவி கொடுக்கிறதுக்கு தான் பிசாசு அசுத்தாவிகளை அனுப்பி நிப்பாட்டுறது, அங்கேயும் இங்கேயும் யோசிக்கிறது. Jehovah, your God, Jehovah is one. Israeli Kerr. அப்படி கேக்குறன்னு கவனமா இருக்கும், பெய் தடமணி படுவா, பிரச்சனைகளோடு வாராக்கள் சரியாக்காக்க இயலாது. தாய்மார்கள், பஞ்சாதிமார், பிள்ளைகள் சோர்ந்து போயிருப்பார்கள். எப்படி கேக்குறது சரியா? காட்டி சாப்பிட இயலாது. இது போட்டிருக்கேன், எனக்கு கண்டியா சரியாக கவனமாய் செவி கொடுத்து நலமானதை கொழுப்பாய் சாப்பிடுங்கள். செவி கொடுக்கறதுல இருக்குது. செவி கொடுக்கிறது என்றால் கேட்டு கீழ்படிவது. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது. அவளை எனக்கு பின் தள்ளுகிறது. அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். செவி கொடுக்கிறது என்றால் குரல் கேட்டு அதுக்கு கீழ்படுகிறது. கீழ்படுகிற நேரத்திலே நீ சாப்பிடுகிறாய் அவருடைய சாப்பாடை. அந்நிய பாஷை பேசும் நேரத்திலே அல்ல. When you pay, பேய்க்கு சொன்னதுக்கு சாவதே சாவதில்லை, அதை கேட்டு நம்பி கீழ்படிந்த அடுத்தது அதை வாங்கி சாப்பிட்டார். சாப்பிட்டது பொய்ய. தேவன் கொடுக்கிற சாப்பாடு உண்மை. ஆறுக்காக ஜீவிக்கிறாய் முழுசாக கிடந்து. வாங்கி சாப்பிடணும். பாத்தீங்களோ, இந்த சாப்பிட விடாம பண்ணத்தான் கேட்கிறத குழப்பம், விளங்குறத குழப்பம். சாப்பிட விருப்பம் இல்லை. சில பிள்ளைகள் அந்த இப்ப எனக்கு தெரியாது, அந்த நாளில் சாப்பிட விருப்பம் இல்லாமல் வந்தோடனே உண்மையாக சொல்றேன், வண்டி இப்படி இருக்கும். இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற பிள்ளைகளின் வயிறு பாருங்க, பூச்சி நாக்களி புழு மாதிரி உள்ளுக்கு பூச்சி வளர்ந்து போயிடும். அப்ப அந்த நேரத்தில் மருத்துவ ஒன்று இருக்கு. இப்ப ஃபார்மசி எல்லாம் இருக்காது. கோரோசனி உண்டு. கோரோசனை குளித்த அது மூக்கு கிட்ட கொண்டு வந்தா உடனே சக்தி வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னத்த கோரோசனி என்று தமிழால சொன்னான்களோ தெரியாது. அது இங்கிலீஷ் பேர் எனக்கு தெரியாது. எனக்கு கோரோசனி என்று தான் தெரியும். உடனே உங்களம் வரும்.
அப்ப வாழைப்பழத்துக்குள்ள புதைச்சு போட்டு போட்டுட்டு விழுங்குற விழுங்கினா பாம்புள்ளிகள் எல்லாம் வரும், வர வேண்டிய இடத்தால. ஓ மை குட்னஸ், நான் தெரியாது எங்களுக்கு. அப்படியா இந்த விரல் நீட்டு ஆறங்குளம் ஒன்பதங்குளம் அதெல்லாம் வந்து போடும். அதே கருடைய பசிவார் அந்த நாளையில் அடிக்கடி கொடுப்பார்கள். நான் சொல்றது எல்லாருக்கும் விளங்காது, பழையாக்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். அடிக்கடி ரூட்டீன் பார்த்துட்டு அப்போ இந்த பூச்சிகள் இருந்து சாப்பிடப்படாது. அதே மாதிரி அசுத்தாவிகள் தாக்கும் நேரம் அல்லது உள்ளே வந்த நேரம் அவர் கொடுக்கும் சாப்பாடு பாசிக்காது. அதில் நான் கனி பேர் வந்து சொன்னேன், வார்த்தைக்காக பிரிப்பு முந்தி கொஞ்சமாக இருந்தது, இப்ப பிரிப்பு எனக்கு வார்த்தை கேட்க இல்லாது தலையிடிவார். கேட்டது எதுவும் இருதயத்தில் நிற்கதில்லை. எனக்கு மனம் திரும்ப இல்லாது முடியதில்லை. பேய்களின் ஆர்ப்பாட்டம் லூசிப அனுப்பி வைப்பான் குடும்பங்களுக்கு, பிள்ளைகளிடத்தில், ஸ்கூல்ஸுக்கு. இதில் இருந்து பிரிச்செடுத்து கொண்டு போய் துளைக்க சபை எனப்பட்ட கூட்டத்துக்கு வர விடுவான். அங்கே குருடன் வார்த்தையை கொடுத்தால் பரிசெயல் கூட்டம் மாதிரி சனத்தை கொண்டு மாறாது. அது இந்த நல்ல கஞ்சாடிச்சாக்கள் மாதிரி இருக்கு. அலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லு என்ன. பெயிரர் விளையாட்டுகள் சர்வசாதாரணம். சபை கூடுதல் உண்டு. சபை கூடுதலுக்கு போய் சாப்பிட வேணும். சாப்பாட வச்சிருக்கிறான், பிராண்டினால ஒன்றுமில்லை. முதல்ல பானை இருக்க வேணும், சமைக்க தெரிய வேணும். ஆக்களுக்கு சாப்பாடு இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவா, இயேசு கடற்கரையிலே அவர்களை கூப்பிட்டு சாப்பாடு பாருங்க, அவர் பயிரப்படைஞ்சவர், சாப்பாடு கொடுத்தார் முதல்ல. அதுக்கு பிறகு சொல்றார் அவங்க வந்த உடனே மீன் தான் சாப்பிடுறாங்க பார்த்தீங்களா. பீட்டர் ராய் பெருட்ட என் நாடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை அதுகளுக்கு போகிறவர்கள் சரியாக வழி தெரியாது, என் ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுப்பாயாக. Feed my sheep, பீட்டர். ஆடுகளுக்கு சாப்பாடு தேவை. அதான் வாங்க சாப்பிட சொல்லி இருக்கு. இப்ப இயேசுவா
யோர்தான் நிற்கும் பொழுது ஞானஸ்தானம் பெற்றார் அருளப்பர் மூலம். ஜோன் தி பேப்டிஸ்ட் யோஹானன் அருளப்பர் என்று கத்தோலிக்காக்கள் சொல்றது. அவர்களுக்காக நான் இதை சொல்கிறேன். எப்படியாவது தடவியாவது தேவன் தம்மை கண்டடைய வேண்டும் என்ற மாதிரி தடவி தெரிஞ்சாவது பார்த்து உண்மையை அறிஞ்சுள். யோகனான் அருளப்பர் புத்தகம் முதலாம் அதிகாரத்திலே அவர் பெத்லகேமிலே பிறந்ததோ மரியாளோ எதுவும் ஒன்று கூறப்படவில்லை. ஆதியிலே ஆரம்பத்திலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக வார்த்தை 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 வார்த்தை. அந்த வார்த்தை மாமிசமாகியது. அந்த வார்த்தை மாமிசமாகியது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இது பெத்லகேமிலே நடக்கவில்லை. ஓட ரெடியா இருக்கிறார்கள். ஓடலாம். கொஞ்ச பேர் ஓடி போய் படியால இருக்கிறாங்க. நைசியா சாப்பாடோட இயேசுவாவு முப்படியான சாப்பாடை கொடுத்தார். நினையாத நேரத்திலே அது வரும். இங்க பாருங்க, என் சதையை சாப்பிட்டு என் ரத்தத்தை குடிக்கிறவனுக்கு நித்திய வாழ்வு உண்டு. அப்படி அதை செய்யாதவனுக்கு நித்திய வாழ்க்கை இல்லை. ஓ, இதுக்கு பிறகு நாங்கள் இவருக்கு பின்னால போடுவா. முந்தியெல்லாம் சரியா தானே சொல்லிக்கொண்டு வந்தார். தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். உனக்குத்தான் பேசுறார். அதான் மொழியால நிற்கிறாய். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சொல்லுங்க சொல்லுங்க. என் சதையை சாப்பிட்டு மத்தையுவிலே அஞ்சாம் அதிகாரத்தில் மலையில போயிருந்த உடனே என் சதையை சாப்பிட்டு சொன்னவரா? தினமும் மலையால இறங்கி போகிறார். உருண்டு போயிருக்கும். அங்கால இறக்க பார்க்க சொல்ல வேண்டிய முந்தி நல்லா சொன்னவர். முந்தின சாப்பாடை தன்னாங்க சாப்பிடுவோம். இப்ப கொடுக்கற சாப்பாடு எல்லாம் சதையும் ரத்தமும். அநேக பேர் விட்டுட்டோடைதான். ஒருவேளை அவங்க போய் சொல்லி இருப்பாங்க, இவன் முந்தினமாக பிரசங்கம் பண்ணவில்லை, இப்ப வேற என்ன காய்க்கிறார். அவரு குடும்பத்தாக்களையும் சொல்ல என்னவோ கேள்விப்பட்டேன். அவருக்கு மூளை சரியில்லாம போய்த்தாமண்டு. ஆருக்கு? இயேசுவுக்கு. யேசுவா? ஓ, அவரு சகோதரங்கள் சொன்னதா? யா, நான் கேள்விப்பட்டேன். இவையாவ எல்லாத்தையும் பழுதுறண்டா? உனக்கு ஒரு மாட்டு மாடும் கரத்தையும் தேவை. புத்தகங்களை கொண்டு உனக்கு புத்தகங்களை கொண்டு போக வேண்டாம். இன்னைக்கு உனக்கு மாடு வேண்ட கரத்தை வேணும். உனக்கு காசு வேணுமே.
அந்த வார்த்தை, இந்த வார்த்தை, ஆதியின் வார்த்தை. கிருபையினாலும் உண்மையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினாய். இப்ப யோர்தானுக்கு பிறகு யோகனான் பீட்டர் ஜான் ஜேம்ஸ் ஓடி போய் எங்க அந்த மாட்டுக்கொட்டியில் முதல்ல அவங்களே சின்ன படிகள் அறிந்திருப்பார்கள். This is after the baptism. வார்த்தையானவர் இருந்தவர் தாரியமான மாதியிலே வார்த்தை இருந்தார். அவர் தேவனோடு இருந்தார். அவர் தேவனாகி ஆதியில் அவர் தேவனோடு இருந்தார். தேவனும் வார்த்தையும் வந்து இறங்கியது யோர்தானிலே. That is the place Yeshua was anointed. All the time he was Jesus. அந்த யோர்தான் பேப்டிசம் வரையிலே அந்த ஆவி வந்து இறங்கும் வரைக்கும் அவர் இயேசு. இப்பொழுது இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் தேவனாலே பூசப்பட்டவர். ஏழுமோத்தின் பாஷையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He was anointed at Jordan. யோர்தானிலே உன்னுடைய எஜமான் யேசுவா அவரை தான் அறிந்தார்கள். அருளப்பர் யோகானன் பீரி ஜான் ஜெய்ப் நாங்கள் அவரை கண்டோம், நாங்கள் அவரை நோக்கி பார்த்தோம், நாங்கள் கேட்டோம், நாங்கள் தொட்டோம். இப்ப அன்றையா போய் பீட்டருக்கு சொல்லது ஜீசஸ கண்டோம் அண்டு அவர்கள் சொன்னார்கள். மோசே மூலம் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட மேசியாவை கண்டோம். நல்ல மூக்கு முடியா பார்த்திருப்பாங்க, நோக்கி பார்த்தோம். என்ன ஊருக்கு கண்டம் ஒன்று சொல்லி போட்டு நோக்கி பாக்குறது, என்னத்த பாக்குறது? ஒரு கத்தொட்டு பாப்போமா, என்னும் சொல்லுவாங்க. ஜோனுக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியல. வார்த்தை வந்து இறங்கியது. அப்ப யோர்தான் வரைக்கும் வார்த்தை வந்து இறங்கியில்லையா? நவ் வார்த்தை வந்து இறங்க, ஆவி வந்து இறங்க வேண்டுமே. மனுஷனாகி ஐஸ்வாவின் மேல் வார்த்தையானவர் மாமிசமாயினார். அந்த இடத்திலே இப்ப வார்த்தை நடியும் வார்த்தையும் ஒரே ஆவியாக யேசுவின் மேல் வந்து இறங்கினார். இயேசுவா அந்த இடத்திலே கிறிஸ்துவானார்.
பிறந்தவுடனே பேர் மத்தையு, கவனமா கேள். 1:21 யேசுவா தமிழ்ல 7 முகம் மொழிபெயர்ந்திருக்கு. இயேசு அவர் பெயர் அல்ல. அடிப்பு அதை நீ கூப்பிடு என்ன பிள்ளைய பிள்ளைய சொன்ன நீ பேர் அவர் அப்படி சொல்ல மாட்டா. பயப்படாது, வீணாய் பாவிக்க கூடாதுதான் இருக்க வழிய என்ன பெயரை சரியா சொல்ல வேணும் இல்லை. அவருக்கு தெரியும் டாடிக்கு வித்தியாசமான ஆக்கள் வந்து ஒருவன் யகுவா, ஒருவன் யாவே, ஒருவன் யகுவா, இன்னொருவன் ஜஹோவா, ஒருவன் ஊழியம். என்ன இது, எப்படியாவது சொல்லு. பேர்னு கூப்பிடாம ஊலி மூலம் ஊலம் God is a gentleman. He is broad-minded. எல்லையற்ற பரந்த மனப்பான்மை உள்ளவர். ஒரு சின்ன பிள்ள தகப்பன் பேர் எப்படி பேர கொள்ளும், என்ன பேர். அந்த சின்ன பிள்ள 1 வயது 1.5 கோபி பண்ண தாப்பன் அந்த பச்சை குழந்தை தெரியாம இப்படி யோசிக்கிறோம். அதுக்கு தெரிந்த அறிவிலே உச்சரிக்கவில்லை சொல்றது. வெளியாகத்தான் உபயோகிக்க கூடாது என்று 10 கட்டளைகளை 1 கட்டளை. Don't take his name in vain. Now, இப்படியே யோகானன் சொல்லி வந்து அந்த முதலாம் அதிகாரத்தில் பெத்லகேம் இல்லை, மாட்டுக்கொட்டையில் இல்லை, 3 ராஜாக்கள் இல்லை, வழி நடத்தின நட்சத்திரமே இல்லை, ஒரு கொண்டுமே இல்லை. Straight away he went, in the beginning was the Logos. தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை அவரோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவருக்குள் வாழ்க்கை இருந்தது, அவருக்குள் வார்த்தைக்குள் வாழ்க்கை. வார்த்தைக்குள் வாழ்க்கை. யோகானன் 1:4 அந்த வாழ்க்கை மனுஷனுக்கு ஒளி. யேசுவா சொன்னார் சதைய பற்றியும் ரத்தத்தை பற்றியும் சாப்பிடுறது குடிக்கிறது. கடைசியில்
உயிரை உயிர்ப்பிக்கிறது. மாமிசமோ ஒன்றுக்கு உதவாது என்று சொன்னதுக்கு பிறகு இத்தனை பேருக்கு இது வெளிச்சம் உள்ளே வந்தது. என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும், அந்த ஆவியும் வாழ்க்கையும் தான் வந்து இறங்கினது மனுஷனாகிய யேசுவின் மேல். டாடியோடு செய்தி புத்தகம்
அப்படியே அறிவித்து கொண்டு முப்பதாவது வார்த்தை நான் முன்பாயிட்டேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் ஸ்நாபகாரில் பெற சொல்றார். என்னிடம் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். இவர் யேசுவா. முப்பத்தி ஒன்று, நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருளாக தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன். பின்பு அருளப்பர் யோகானன் சாட்சியாக சொன்னது, ஆவி புறாவை போல வானத்தில் இருந்து உறங்கி இவர் மேல் அங்கினதை கண்டேன். இவர் மனுஷனாகிய இயேசு, வானத்திலே இருந்து இறங்கி வந்தேன். எத்தனை தடவை சொன்னவர், ஆதியிலே வார்த்தையாயிருந்தார், தேவனோடு இருந்தார், தேவனாயிருந்தார், அவரோடு இறங்கி வருகிறார். மனுஷனாகிய சிவாவுக்குள்ளாக, மனுஷனாகிய இயேசு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானார். கிறிஸ்து அவர் பேர் அல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு, அனாயின்ட் யேசுவா. வானத்திலே இருந்து இறங்கி வந்தேன், அங்கதான் இருக்குது. வார்த்தையாயிருந்தவர் மனுஷனாகிய இயேசுவா மாட்டுக்கொண்டியில் பிறந்து அவருக்கு அந்த சரீரத்தை தேவன் கொடுத்தார். இதை உடலை எபிரேயர் 10:5, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது இதுதான் மாட்டுக்கொட்டில். பதியை காணிக்கை நீர் விரும்பவில்லை, ஒரு உடலை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஆகையால் சர்வாங்கான தகவல் பாவனவர் என்று சொன்னீர். தேவனை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதார் பேசுவது. வார்த்தையாயிருந்தவர்
എന്നെ പറയുകയില്ല. എന്റെ കുളപ്പമായി ഒരു കുളപ്പമില്ല. എന്റെ അടിയെ കൂപ്പിടാൻ അതൊരു പാടല്ല. എനിക്കത് படி செய்ய எப்படி நீங்க வாய்ச்சீங்களா? 6:57 அவருடைய சித்தத்தின்படி செய்ய வானத்திலே இருந்து இறங்கினேன். தேவனுடைய வார்த்தை வந்தது சொல்லுங்க. அப்படி வந்தது ஐசாயா, ஜெரமியா, சகரியா, எசேக்கியேல், ஈவன் ஃபார் டேவிட், ஜோவேல், ஜெஃபனியா, எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்ல வார்த்தை எப்படி வந்தது? தேவனுடைய வார்த்தை. எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி தேவனுடைய வார்த்தை வந்தது. இன்னும் ராஜாவின் நேரத்தில் அவருக்கு வார்த்தை உண்டாயிற்று. எப்படி வந்த? இந்த காதுக்குள்ள போய் கேட்கவில்லை. இந்த ஸ்பிரிட் முதலாம் ராய பெர் 1:11 மேசியாவினால் அந்த வார்த்தை போடுங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த விடுதலையை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். They were searching all the time. They were not like the Pharisees. இத்திகதர்ஜிகள் அடுத்த வார்த்தை தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவி. அவர் ஆவியாயிருந்தால் டாடியோடு வார்த்தையாக அவர் இருந்தார். இது திகதரியல் டைம். மனுஷனாகிய யேசுவாகி இன்னும் பிறக்கவில்லை. வார்த்தையாயிருந்தவரின் ஆவி திகதரிசிகளுக்குள்ளே இருந்து பேசினார். அந்த அதே ஆவிதான் இயேசு அவர்கள் இறங்கி அவர் கிறிஸ்துவாக தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார். எல்லா இடத்திலும் இங்கே அருளப்பர் 1:32 ஜான் சாட்சியாக சொன்னது அருளப்பர் ஆவி புறாவை போல வானத்திலே இருந்து இறங்கி நான் வானத்திலே இருந்து இறங்கி வந்தேன். என் சித்தப்படி செய்யாத என் டேடியின் சித்தப்படி செய்ய. 6:38 எத்தனை இடத்திலே வானத்திலே இருந்து இறங்கி வந்த வாழ்க்கையின் சாப்பாடு நான் தான். என்ன அந்த சாப்பாடு?
வார்த்தை. இப்ப நாங்க சாப்பிடுற சாப்பாடு இருக்குல்ல, பானோ இடியப்பமோ இட்லியோ சோறோ என்ன சாப்பிட போறீங்க வேற? எதுவும் சாப்பிடுறோம், அது வாய்க்காலம் போய் வயிற்றுக்குள்ளேயே அடைகிறது. தேவனுடைய திட்டத்தின்படி வயிறு தந்த வேலையை செய்து செவிபாடு அடைந்து அல்லது சாத்தி செவிக்கள் செவிபாடு அடைந்து கழிவு போற பக்கம் போக சத்துக்கள் எங்கே போகிறது? சரீரத்துக்குள்ளே இவ் யூ ஈட் பிரெட், த பிரெட் பிகம்ஸ் யூ. பல டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, யூ ஆர் வாட் யூ ஈட், நீ சாப்பிடுறது எதுவோ அதுதான் நீ. சீனி உள்ள காரியங்கள் நிறைய சாப்பிட போறியா? கள்ளமா போய் சீனியாலே பார்க்குள்ள போறியா? அப்பா அம்மாவுக்கு தெரியாம உள்ளுக்கு போடுறியா? இப்ப தான் சீனி எங்க போகுது? இப்ப அந்த இனிப்பான காரியம் எங்க போகுது? எங்க? It goes inside the body immediately into the blood. நுழப்பு ஒன்றத்தை சாப்பிட்டால் உறிஞ்சி எடுத்து நுழம்புக்கு அந்த சீனி போகும். உமா இல்லையா? அது உறிஞ்சி எடுக்கும். அந்த சீனி பிளட்ல இருந்து அங்க போகும். இப்ப சொல்ல போறது கமன், we are what we eat, we become that food and the food becomes us. எல்லாம் ஊறி கரைந்து சாப்பாடு கொழுப்பு நிறைய சாப்பிடுறாக்கள் அல்லது சோறு நிறைய சாப்பிடுறாக்கள் கவனிக்கறியா? அவங்களோட உடுப்பெல்லாம் இறக்கிப்போம். ட்ரௌசரை போட்டு பொங்குவாய் இடையாற போவதில்லை. அந்த சாப்பாடு நீயாக மாறியிருக்கு. எல்லாம் உடம்போட சேர்ந்து இப்ப என்ன எளிமையோட வேண்டி இருக்கு. சாப்பாடு அந்த ஆளாக மாறுகிறது. யேசுவா யோகனன் 6:57 என்ன சொன்னார்? வாழ்க்கை உள்ள
அல்லது உயிருள்ள பிதா என் டாடி என்னை அனுப்பினது போலவும் நான் டாடியினால் வாழ்கிறது போலவும் போலவும் டாடியினால் அவள் வாழ்கிறாள் போலவும் என்னை சாப்பிடுகிறவனும் என்னாலே வாழ்வான். திருப்பி சொல்லி போட்டார், அவனை சாப்பிடுகிறவன் உண்டு என்னை. அவரே வார்த்தை வெளிப்படுத்தினது புத்தகம் 19:13. ஆதியிலே தேவனோடு இருந்தார். யோவானன் ஒன்று ஒன்று, என் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். 6:63, நவ் யேசுவா இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்தது எப்படி? டாடியின் வார்த்தைகள் சாப்பிட்டு உயிருள்ள நரியனை அனுப்பினது போலவும் நான் அவரால் வாழ்கிறது. அப்படி அவர் வாழ்ந்தால் அவருடைய வார்த்தையினால். யேசுவா எத்தனை இடங்களில் சொன்னார், டாடியின் கட்டளைக்கு தான் கீழ்படி நடக்கிறார். என் பிதாவின் சித்தத்தை செய்ய என் டாடியின் வார்த்தைகளுக்கு கீழ்படியவே நான் மேலே இருந்து கீழே வந்தேன். சித்தத்தின்படி செய்ய யேசுவா 100% டாடியின் வார்த்தைகளை சாப்பிட்டு ஜீவித்தார். பேக்க என்ன சொன்னார், இந்த கல்களை அப்பமாகும்படி செய்யும். மனுஷன் வயிற்று சாப்பாட்டினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயின் என்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழ்வடைவான். எதை கோட் பண்ணி சொன்னவர், பாகமும் 8:3, நாற்பது நாள் வயிற்று சாப்பாடு இல்லாம இருந்தவர், அவரை தாங்கினது தேவனுடைய வார்த்தை, டாடியின் வார்த்தை. டாடி அங்கே அவருக்குள்ளே யோர்தானுக்கு பிறகு அவர் வேணாந்திரத்துக்கு அதிக உயர்ந்த தேவன் அவராலே டாடியினால் கொண்டு போகப்பட்டார். எதிரியை சந்திக்க அப்ப அவர் சொன்ன முதல் பாருங்க, இந்த கல்ல அப்பமாகும்படி செய்யும், ரொட்டியாகும்படி பேய் சொன்னான். சாப்பாடு மனுஷன் வயிற்று சாப்பாட்டினால் ரொட்டியினால் மட்டுமல்ல, அவருடைய வாயின் என்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழ்வடைவான். அப்ப யேசுவா அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை சாப்பாடாக சாப்பிட 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 மரண பரியந்தம் சாப்பிட 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 சாப்பிட. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒன்று பானும் ரொட்டியும் இட்லியும் முறையானியும் வங்க போகுதுண்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சேர வேண்டியது சரீரத்தோட சேருதா இல்லையா, மற்றது சமீக அது போகுது. யேசுவாவின் மாமிசமாகிய யேசுவாவின் சரீரத்திலே ஊறி எல்லா இடத்தையும் டாடியின் இந்த வார்த்தை மேலே இருந்து இறங்கி அவருக்குள்ளே
மிக்ஸ்ட் அப். சதையிலே ரத்தத்திலே அண்ணன் சொன்னவர் என் சதையை சாப்பிடுகிறவர். ஏன் as full of word after Jordan. நான் சாப்பிட்ற சீனி சதைக்குள்ள போய் ரத்தத்துக்குள்ள போடுறதுயா? அது விளங்கு தானே. சீனி ஆகி உலம் சாப்பிட்டு உடனே சரி, உடனே ரத்தத்துக்குள்ள போயிடும். என் சதையை சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்காதவனுக்கு நீ தீவிரமே இல்லை, வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் இந்த வார்த்தை இறங்கி யோர்தானிலே அவருக்குள்ளே வந்து அவர் முழுவதுமாய் கீழ்ப்படிந்தபடியால் அது கலந்து போச்சது. He became the word. மாட்டுக்கொட்டியிலே வார்த்தையாக இருந்தவர் மனுஷன் ஆனார். மாமிசம் யோர்தானிலே மாமிசம் வார்த்தையாகியது. The flesh became the word because of the baptism of the Father and the word, and he became anointed. யோர்தானுக்கு முதல் என் சதையை சாப்பிட்டேன் ரத்தத்தை குடிக்கிறவனுக்கு சொல்லவில்லை. ஏன்? ஆவி வந்து இறங்கவில்லை. தேவனோட ஆவியாயிருந்தார். The word அவருடைய ஆவிதான் திகதரிகள் மூலமாக பேசியது. Peter, 1 Peter 1:10-11. Now you understand. அந்த வார்த்தை மனுஷனானார். மனுஷனாய் பிறந்தது. Now at Jordan, அந்த மாமிசம் அவருடைய மனுஷனாகிய மாமிசம் வார்த்தையாக மாறியது. தொட்டது அவர் தகுப்பனின் சொற்களுக்கு கீழ்ப்படிந்து சாப்பிட்டபடியால் நாங்கள் எதை சாப்பிடுகிறோமோ அது எங்கள் உள்ளே போகிறது. Now you can say, eat my flesh and drink my blood. Why? Full of the word, the Father's word. அப்படி சொல்லி போட்டு உண்மையா நேரடியாக நாங்க எப்படி சாப்பிடுறது காண்பிக்கிறதுக்கு என் வார்த்தைகள் ஆவியும் வாழ்க்கையும். நசாக்கள் போனதுக்கு பிறகு தன்னை சேஷர்கள் கேட்டார், நீங்கள் இப்ப போறீங்களா? அவங்க சொன்னாங்க, I think it was Peter. நித்திய வாழ்க்கையின் வார்த்தைகள் சாப்பாடு உம்மிடத்திலே உண்டு. நாங்களுக்கு எங்க போலாம்? நித்திய வாழ்க்கையின் வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டு. This is what John in chapter 6 says. Daddyum and the vaarthayum and the rainadi Jordan andha idathile than avar abhishekam pannapattar poosapattar andha idathile than avar meshiyai irappattu adiviye ettukondar anointed
became Jesus Christ, Yeshua, the Messiah. And then, and Sabile Vavarpoi Vasatan Eram, Indri Ninga Kakamuru, in the Vatigal Narivarite, Luka Nala Padinate, Anga Yesaya Arvati Munde, Anga. Why? Enam, Amakachananga, and the Padadu Pathagri. In the Vatigal Mesia in Aladan, Narivarum, you are a pretty children, you are a good teddy bee. Your lady and another there, Lammy, were like a teddy. Other good lady in the world. Papa Patar, what did you want to Maria, the Tala Patar? Now listen, Yeshua said after the baptism, after the coming down of the Spirit, now he is the Messiah. See? And the body put it in the arm, Peter. You are the Son of the Living One. You are the Messiah. மேசியாவை கண்டுகொண்டு தான் நன்றி அவன் அவன் பிலிப்பு போய் சொன்னார்கள். பீட்டர் விட்டு நதேனியல் போய் சொன்னதும் அவங்கிட்ட நசரத்திலே நல்ல காரியம் வருமா? சாப்பிடுவது வார்த்தையை கீழ்ப்படிவது, கீழ்ப்படியாமல் சாப்பிடுவது இல்லை. அவள் கீழ்ப்படினாள், சாப்பிட்டாள். சபைக்கு மாறே எவனும் ஒரு வருஷமோ 50 வருஷமோ தேவனுடைய கட்டளைகளுக்கு, உண்மைக்கு, நியமங்கள், ஆலோசனைகள், கட்டளைகள் இவற்றுக்கு கீழ்ப்படியாமல் நீ சாப்பிடுகிற ஒரு ஆள் இல்லை. அதுதான் இயேசுவா. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கப்பல் இருந்தது. லூக்கா 1:5, ஒரு தம்பதிகள் யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய எருதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் ஜெக்கராயா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அந்த லைன்ல வந்த ஆரோனின் மகள், அவள் பேர் எலிசபெத். 6வது வார்த்தை, அவர்கள் இருவரும் யெகோவா கொடுத்த சகல கட்டளைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். சகரியாவும் எலிசபெத்தும் என்ன செய்தார்கள்? தேவனுடைய கட்டளைகள், உண்மை, ஆலோசனை, நியமங்களை சாப்பிட்டார்கள். எப்படி? கேள்படியது.
obey. அழியாத உணவு மனமகன் உங்களுக்கு கொடுப்பார். இதுக்குத்தான் தேவன் சொன்னார், எப்படியாய் ஜபம் பண்ணுங்கள் என்று யேசுவா மூலம் வானங்களிலே எங்கள் டாடி, உடைய பெயர் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த மானங்களிலே செயல்படுகிறோம், பூமியிலே செயல்படுவார். இன்றைக்கு எங்களுக்கு தேவையான சாப்பாடை எங்களுக்கு தாரும். சாப்பாடு அவரது வார்த்தை. எப்படி சாப்பிடுறது? கேள்படிய வேணும். சவல் சாப்பிட்டான், முற்றிலுமாக சாப்பிடவில்லை, முற்றிலுமாக கீழ்படியவில்லை. சாமுல் கேட்டான், ஹை நீ சாப்பிட்டு சொல்றிய, அதாவது கீழ்படுகிறாய் என்று எல்லாத்துக்கும் என்ன நாடு மாடு கத்துது. முற்றிலும் சாப்பிட வேண்டும். அதுக்காக அழைக்கப்படும் இயேசுவாவை அந்த சாப்பாடு. நானே வானத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்க்கையின் உணவு. இவ்வாறே வார்த்தையை சாப்பிடுவது, வார்த்தைக்கு கீழ்படிவது. கீழ்படியின் நேரம் அந்த வார்த்தை உள்ளே போய் பலனை கொடுத்து செமிவான அடைகிறது. யேசுவாவின் வாழ்க்கை பெரி உள்ளே அந்த சாப்பாட்டினால் வெளிச்சம் நாளுக்கு நாள் பெருக ஆரம்பிக்கிறது. God bless you. மறுபடியும் கேட்க வேணும். செலவழி நோட்ஸ் எடுக்கிறவங்க சில காரியங்களை விட்டுருவீங்க. அந்த வெளிச்சம் சரியா உள்ள போவாதாயிருந்துக்கு. நாட்கள் போக போக தாகமாக இருக்கிறவர்கள் பசிய அவர்களது வெளிச்சம் பெருக ஆரம்பிக்கும். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையை வார்த்தையை சாப்பிடுகிறார்கள், அதாவது கீழ்படுகிறார்கள். சாப்பிடுகிறவர்கள் சாப்பாடு விருப்பம் இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா? விதைக்கிறவனுக்கு விதை, சாப்பிடுகிறவனுக்கு சாப்பாடு. தேங்க்யூ. அதிலே போட்டிருக்கு. விதைக்கிறவனுக்கு விதை, சாப்பிடுகிறவனுக்கு சாப்பாடு. தாகமா இருக்கிறவர்கள் பசியா இருக்கிற ஓடி வாங்க, ஓடி வாங்க. Receive the blessing. Yabreka Yova Vashmarika Yair Yahova Palavilika Vivaneka Iza Yova Palavilika Vasamika Shalom. யோவா உங்களுடைய ஆசிரியத்தை உங்களை காப்பாராக. யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோ ஒரு கருமையாக இருப்பாராக. யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யோவா உயிர் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்கள் பேர் வந்தன. Hope you enjoy the word.
யேசுவாவே, சாப்பாடு வானத்திலே இருந்து இறங்கினவர், வார்த்தையை சாப்பிடுவது வார்த்தைக்கு கீழ்ப்படுவது. God bless you.